ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அப்படிங்கிற ஆந்தமாக இருந்தாலும் சரி, அண்ணா 10 ரூபா கம்மி பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு பேரம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, பிரசவத்திற்கு இலவசம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் அப்படின்னு வண்டிக்கு பின்னாடி எழுதிக்கிற வாசகமாக இருந்தாலும் சரி, இப்படிங்கிற சத்தமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆட்டோ அப்படின்னாலே ஒரு எமோஷனாக இருக்கும். அந்த எமோஷன் இப்போ இ மோஷனாக மாறி இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் மோஷனாக மாறி இருக்குது. எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் டூ வீலர்ஸோட பயன்பாடு அதிகரிச்சிருக்கோ அந்த அளவுக்கு மின்சார ஆட்டோக்களுடைய பயன்பாடும் அதிகமாயிட்டிருக்கு. அந்த வகையில் நிறையா நிறுவனங்கள் சாதாரண ஆட்டோவை எலக்ட்ரிக் ஆட்டோவாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிறுவனத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க எலக்ட்ரிக் ஆட்டோ மட்டும் கன்வெர்ட் பண்ணாமல் இவங்களே பேட்டரி பேக்கும் தயாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் பேட்டரி ஸ்வாப்பிங் நெட்வொர்க்கும் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஒரு நபர் அவருடைய நார்மல் ஆட்டோவை மின்சார ஆட்டோவை மாற்றினார் அப்படின்னா, அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை அடுத்த 12 மாதங்கள்லேருந்து 15 மாதங்களுக்குள்ளே திரும்ப பெற முடியும் அப்படின்னு இந்த நிறுவனத்துடைய சிஇஓவான அருண் ஸ்ரேயா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஸ் எனர்ஜி அப்படிங்கிற தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த இவி கன்வர்ஷன் மற்றும் பேட்டரி ஸ்வாப்பிங் நெட்ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்துடைய இணையதள முகவரியை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக இந்த நிறுவனத்துடைய எலக்ட்ரிக் கன்வர்ஷன் கிட் பற்றி பார்க்கலாம். இந்த கன்வர்ஷன் கிட்டுக்கு RX EV 300 அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நார்மலாக ஐசி இன்ஜினில் இயங்கக்கூடிய ஆட்டோவை 2 மணி நேரத்தில் இவங்க எலக்ட்ரிக் ஆட்டோவாக மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றினதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரிக் ஆட்டோவுடைய ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 80-100 கிலோமீட்டர், 5000 வாட் திறன் கொண்ட மோட்டரால் இயங்குது. இந்த மோட்டருடைய பீக் பவர் பார்த்தோம் அப்படின்னா 6900 வாட். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய டார்க் 45 நியூட்டன் மீட்டர். அப்படி கன்வெர்ட் பண்ண இந்த மின்சார ஆட்டோவில் 4G கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, பேட்டரி மானிட்டரிங், ஸ்மார்ட் அலார்ட்ஸ் மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததான் நம்ம இந்த நிறுவனத்துடைய பேட்டரி பேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுடைய பேட்டரி பேக்கு RACE M1 அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் டெக்னாலஜி, தெர்மல் மேனேஜ்மெண்ட், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இவங்களுடைய பேட்டரி பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரி பேக் பார்த்திங்க அப்படின்னா எடை குறைவானதாகவும் போர்ட்டபிள் பேட்டரி பேக்காகவும் இருக்கும் அப்படின்னு நிறுவனத்தின் தரப்புலேருந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பேட்டரி பேக் IP66 ரேட்டிங் உள்ள ஒரு பேட்டரி பேக். அதே மாதிரி AAS 156 சர்டிஃபிகேஷன் பெற்ற ஒரு பேட்டரி பேக். தூசி, நீர், மெக்கானிக்கல் ஷாக், நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃபாலான மெட்டீரியலால் இந்த பேட்டரி பேக்கை தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த நிறுவனத்துடைய ஸ்வாப்பிங் நெட்ஒர்க் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் மற்றும் தானியங்கு முறையில் இயங்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டெக்னாலஜியோடு இருக்குது. அதே சமயத்தில் ஆட்டோமேட்டட் அல்காரிதம் மூலமாக ஸ்மார்ட் சார்ஜிங்கும் பண்ணுது பேட்டரி பேக்கை. பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம மின்கல மாற்று நிலையம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாகனத்தில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 7% தான் சார்ஜ் இருக்குது, இப்போ வந்து நம்ம உடனே சார்ஜும் பண்ண முடியாது, சீக்கிரமாக பயணத்தை தொடரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பேட்டரி ஸ்வாப்பிங் நெட்ஒர்க்கை பார்க்குறீங்க. சரி, அங்கே பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சார்ஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை கொடுத்துட்டு அதிகமாக, அதாவது இப்போ 100% முழுமையாக சார்ஜ் ஆகிருக்கிற பேட்டரி பேக்கை எடுத்து உங்கள் வாகனத்தில் பொருத்திட்டு பயணத்தை தொடர்றீங்க. இதுதான் பேட்டரி ஸ்வாப்பிங் நெட்ஒர்க். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.